Inji Urugai. Hi, hello, welcome. Dosa to Pizza Angle and Buddha and Varavir Kiran and Constant Jekumar Arumayana Inji Urugai. இந்த இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இஞ்சி ஊறுகாய் என்னென்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த இஞ்சி. அதாவது தொண்டை மூலியமாக மற்றும் நம்மளுடைய சுவாசக்குழாயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய தன்மையும் ஆற்றலும் இந்த இஞ்சிக்கு இருக்குது. அதனால் இஞ்சியை நம்மளோட உணவுகளில் நம்ம பொதுவாக சேர்த்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொரோனாக்காக பயந்துக்கிட்டு மட்டும் இல்லை, சுவைக்காகவும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இஞ்சி கிடைக்கும்பொழுது இஞ்சி ஊறுகாயாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பிடிச்சிருந்தா இந்த ஊறுகாயை கூட ஒரு சின்ன துண்டை எடுத்து போட்டுக்கலாம். இதில் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கலந்த ஒரு அருமையான இந்த இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இஞ்சி ஊறுகாய் அப்படின்றது வந்து பொதுவாக இஞ்சியை வந்து நம்ம எலுமிச்சை சாரில் போட்டு பதப்படுத்தி உபயோகப்படுத்த போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு, அதாவது உணவு பதார்த்தங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி இந்த கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிகள் அது வந்து தொண்டையை பிடிக்குது அப்படின்லாம் சொல்லும்பொழுது இஞ்சி சாறு சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு அதிலிருந்து துரிதமாக நம்மளுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்குது அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இஞ்சி சாறை எப்படி குடிக்கிறது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்ன்றதுனால இந்த இஞ்சி ஊறுகாயோடைய பதிவு உங்களுக்கு இப்போது வெளியிடுறோம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இந்த இஞ்சி ஊறுகாய் காலையில் கொஞ்சம் வெறும் வயிற்றில் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து தொண்டைக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், அல்லது நீங்கள் ஏதாவது குளிர்ச்சியாக எதாவது சாப்பிட்டுட்டீங்க, வெயிலில் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னும்பொழுது இந்த இஞ்சி ஊறுகாய் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கலந்துதான் இந்த ஊறுகாய் இருக்க போகுது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோமோ. ரொம்ப அதிகமாக நம்ம இந்த இஞ்சியை வேக வைக்க போகிறதில்ல, லேசாக வதக்கி எடுக்க போகிறோம். முதல்ல வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். அதிகமாக எண்ணெய் இந்த இஞ்சி ஊறுகாய்க்கு நம்ம உபயோகப்படுத்த போகிறதில்ல, அதனால் எண்ணெய் சூடானதும் நல்லா கடுகு விட்டு நம்ம பொரிச்சிடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தை போட்டுடலாம். பெருங்காயத்தை போட்ட உடனே மெல்லியதாக நீள நீளமாக நறுக்கின இஞ்சியை இது கூட போட்டுடுறோம். ரொம்ப சிறு தீயில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வெல்லம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெல்லத்தை நம்ம இப்போது கரைச்சி எடுத்துக்கணும். இந்த வெல்லத்தை கரைச்சி இதில் அதிகப்படியாக தண்ணி இல்லாத மாதிரி இதை எடுத்துக்கணும், அல்லது இதை திருகி உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய இஞ்சி மெதுவாக வதங்கிட்டே இருக்கு, வதங்குற நல்ல மனம் எனக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கூட உப்பு சேர்க்கும். உப்பு சேர்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. அதாவது கல் உப்பை பொடித்து சேர்க்க வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பை நம்ம சேர்த்தோம்னா என்ன ஆகும், அதில் அயோடின் அப்படின்றது கலந்துருக்கும். அது கலந்துருக்கிறதுனால அதற்கூட இதற்கு ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேபிள் சால்ட்டை தவிர்த்துட்டு கல் உப்பை பொடிச்சு இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ சிறு தீயில் இது இருக்கும்பொழுது நம்ம வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துடலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். சரியா 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை கரைசல் பார்த்தீங்களா நல்லா வத்திடுச்சு, கிட்டத்தட்ட பாகு கட்டியான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இப்போ அடுப்பை முழுவதுமாக அணைச்சிடலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா 2 மேஜை கரண்டி அளவு சேர்த்துருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சிறிதளவு எலுமிச்சை சாறு ஊற்றப்போம். இந்த எலுமிச்சை சாறு எதற்கு ஊற்றுறோன்னா புளி ஊற்றுறதுக்கு பதிலாக எலுமிச்சை சாறு ஊற்றுறோம், அல்லது வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஊற்றலாம். இந்த எலுமிச்சை சாருக்கு ஒவ்வாமை இருக்கிறவங்க நேரடியாக இதில் வினிகரை சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளுடைய இஞ்சி ஊறுகாய் முழுவதுமாக தயாராகிடுச்சு. இதை அடுத்து எப்படி ஆற விட்டு பாதுகாக்கலான்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்களா, நம்மளுடைய இஞ்சி ஊறுகாய் தயாராகிடுச்சு. ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது, சுவையிலையும் இதை மிஞ்சறதுக்கு வேறு ஊறுகாயே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல சுவையாக இருக்கும், இது காரமாகவும் இருக்கும்,
நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துருந்தால கொஞ்சம் புளிப்பாங்க அங்கே இருக்கும். இதை வந்து அல்லம் பச்சடி அப்படின்ட்டு ஆந்திரா பக்கத்தில் சொல்கிறாங்க. நம்ம வந்து இஞ்சி மற்றும் வட இந்தியாவில் அதரக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இப்படி பல விதமான பெயர்களை கொண்ட அருமையான இந்த இஞ்சி ஊறுகாய் அல்லம் பச்சடி அல்லது அதரக் அச்சார் இப்படி எல்லாத்துலேயுமே தயாரான நம்மளுடைய இந்த இஞ்சி ஊறுகாய் ரொம்ப சுவையாக நல்லா சுலபமாக செஞ்சுட்டோம் இல்லைங்களா? இதனால் இதே மாதிரி இந்த முறையை பின்பற்றி நீங்களும் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்லா நம்மளுடைய ஊறுகாய் வரும். ஏன்னா நண்பர்களே, இந்த சுவையான ஆரோக்கியம் தரக்கூடிய கொரோனாவுக்கு பயந்து சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, சுவைக்காகவும் சாப்பிடக்கூடிய இந்த அருமையான இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்க இல்லையா? இதை நிச்சயமாக செய்து பார்த்து சுவைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட தெரிவிச்சுக்கோங்க. தோசை டு பீட்ஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்ஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.